பல பிரச்சனைகள் தமிழகத்தை சூழ்ந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது என்பதை வேறு மாநிலத்திலிருந்து வருகிற யாராவது காண்பார்களானால், நாம் பேசுகிற உரை அவர்களுக்கு மொழியின் காரணமாக புரியவில்லை என்றாலும் கூட, தமிழக மக்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பால் இருக்கிறது என்பதை வழிபோக்கர்கள் அறிவார்கள், வந்து செல்கிறவர்கள் உணர்வார்கள். இன்றைக்கு காலையில் கழகத்தினுடைய அவசர செயற்குழு கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. ஈரோட்டு மாநாட்டில் 50 தீர்மானங்கள், அதைத் தொடர்ந்து இன்று காலையிலும் மிக முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றி உங்களை இன்று மாலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இத்தனை பிரச்சனைகள் ஒரு மாநிலத்திலா என்கிற அளவிற்கு கேள்வி எழுகின்ற அதே நேரத்தில், ஒரு அரசு என்ற ஒன்று இங்கே இயங்குகிறதா என்ற கேள்வியும் தொடர்ந்து நம்மோடு வருகின்றது. காரணம், பிரச்சனைகளை தீர்ப்பதற்குத்தான் அரசாங்கம். மக்களுடைய வாழ்க்கையில் எதிர்படக்கூடிய இன்னல்களை உணர்ந்து அதை முன்கூட்டியே தடுப்பவர்கள் தொலைநோக்கு பார்வையுடைய தலைவர்கள். இங்கே நம்முடைய பழ கருப்பையா அவர்கள் பேசிக் கொண்டிருந்த தொடங்கிய போது நான் வந்துவிட்டேன். அவர் பேச்சுக்கு இடையூறாக குறுக்கே வரக்கூடாது என்று நான் மேடைக்கு பின்னால் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். இது நாங்கள் அண்ணன் முரசலி மாறன் அவர்களிடம் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். நாடாளுமன்றத்தில் ஒரு முறை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பேசி முடிந்தவுடன் திரும்பி பார்த்தால் கடைசி வரிசையில் உட்கார்ந்திருந்தார். அண்ணா, எப்பொழுது வந்தீர்கள் என்ற போது, நீ பேச ஆரம்பித்த போதே வந்துவிட்டேன். இடையில் வருவது உன்னுடைய பேச்சை திசை திருப்பும் என்ற காரணத்தால் நான் வரவில்லை என்று சொன்னேன். அவ்வளவு பெரிய தலைவரே என்னை போன்ற ஒரு இளைஞனிடம் அப்படி நடந்து கொண்டார் என்கிற போது, இவரை போல ஒரு பெரியவர், நம்முடைய இயக்கத்தினுடைய உணர்வுகளை பத்திரிகைகளில் பறைசாற்றி வருகின்றவர், உணர்ச்சி பூர்வமாக பேசுகின்றவருடைய உரைக்கு இடையூறு தரக்கூடாது என்று நான் பக்கத்தில் நின்று கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போது அவர் சொன்னார், ஒரு காலத்தில் வாழ்ந்த தலைவர்கள் எப்படி, இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் எப்படி? அன்றைக்கு மக்கள் விவரம் தெரியாதவர்களாக இருந்தார்கள், இன்றைக்கு மக்கள் விவரம் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தலைவர்கள் அப்படி இல்லையே என்று சொன்னார். ஆம், பெருமளவிற்கு இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த குறையை போக்குவதற்குத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. ஆட்சி பொறுப்பிற்கு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழலால் வந்து விடுகிறார்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிடுகலாம். தங்களுக்கு ஏதாவது திறமை இருந்தால், வாய்ப்பு இருந்தால், அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினால் அவர்கள் சில பொறுப்புகளுக்கும் வந்துவிடலாம். ஆனால் வந்ததற்கு பின்னால் அந்த பொறுப்புக்கு அவர்கள் ஏற்றவர்களா என்பதை அவர்களுடைய நடைமுறைகளும் செயல்பாடுகளும் தான் மற்றவர்களுக்கு புரிய வைக்கும். இன்னைக்கு தளபதி அவர்களுடைய பிறந்த நாள். என்ன காரணத்தினால் அதை கொண்டாடுகின்றோம்? இவர் எங்கள் அமைப்பினுடைய தலைவர், இவரை புகழ்ந்து பேச வேண்டும் என்பது எங்களுக்கு இருக்கிற கடப்பாடுகளில் ஒன்று என்பதாக இல்லை, ஊராருக்கு நாங்கள் சொல்லுகிறோம். இதோ தடியுண்டு நிற்கிற இந்த தந்தை பெரியார், முட்டிக்கால் வரை கட்டி இருக்கிற வேட்டி, முழங்காலை தொடுகின்ற அளவிற்கு ஒரு மேல் சட்டை, ஏழ்மையான தோற்றம், ஆனால் வளமான இன்றைய திராவிட தமிழகத்திற்கு அவர்தான் ஆரம்பம், மூலம் என்பதைப் போல. இந்த தலைவன் பிறந்திருக்காவிட்டால் நாம் யாரும் இன்றைக்கு இருக்கிற நிலையில் இல்லை, இருந்திருக்க முடியாது. இங்கே செல்வேந்திரன் பேசுகிற போது கூட சொன்னார், ஆளுக்கு 45,000 ரூபாய் கடன் அவருக்கு என்று சொன்னார், எனக்கு என்று சொன்னார், சேகர் பாபுவுக்கு என்று சொன்னார். ஒருவேளை நாங்கள் நினைத்தால் மத்திய பிரதேசத்து இளைஞனை போல அந்த 45,000 திரும்ப தரலாம். இந்த கடலை விற்கிற தோழனுக்கு 45,000 ரூபாய் கடன் இருக்கிறது என்பதுதான் நாம் உணர வேண்டிய ஒன்று. இன்று இந்த கூட்டத்தில் சுற்றி சுற்றி வந்து விற்றால் மொத்தமாக விற்பனை செய்ததில் 100 ரூபாய் தான் லாபம் கிடைக்கும் என்ற நிலையில் இருக்கிறவன் தலையில் 45,000 ரூபாய் என்றால் அவன் என்ன செய்வான் என்பதுதான் ஒரு அரசினுடைய அவல நிலை. அப்படி இந்த பெரியார் உருவாக்கிய கொள்கைகளுக்கு வடிவம் தந்தவர், செயலாக்குவதற்கு இந்த நாட்டு மக்கள் மத்தியிலே வளம் வந்து ஒரு இயக்கத்தை கண்ட பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, இவர்கள் இருவருடைய உணர்வுகளையும், பெரியார் அகல் விளக்கு என்றால் அண்ணா ஒளிவிடுகின்ற சுடர், அதை அணையாமல் தன் இருகரங்களால் காப்பாற்றியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு அந்த சுடரை உடல்நலம் கொண்டிருக்கிற தலைவரிடமிருந்து தளபதி அவர்கள் வாங்கி அதை பாதுகாக்கிறார் என்கிற போது,
ஒரு பெரிய இயக்கத்தின் அடையாளமாக சமத்துவ சமுதாயம், சமதர்ம பொருளாதாரம், ஏழை பணக்காரன் என்ற வேற்றுமை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட வேண்டும். அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக முதல் முறையாக பொறுப்பேற்று டெல்லி சென்ற போது பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், உங்கள் பொருளாதார கொள்கை என்ன என்று கேட்டார்கள். அண்ணாவை போல மிகச்சிறப்பாக பேசுகிறவர்கள், எவ்வளவு பெரிய தகவலையும் மிக எளிமையாக சொல்லக்கூடியவர்கள் என்பவர்கள் அவருக்கு முன்னும் கிடையாது பின்னும் கிடையாது. அண்ணாவை பார்த்து உங்கள் பொருளாதார கொள்கை என்ன என்று கேட்டபோது அண்ணா சொன்னார், டேப் த ரிச் அண்ட் பேட் த புவர் என்று சொன்னார். பணக்காரனமிடந்து எடுப்போம், ஏழைக்கு கொடுப்போம் என்பதுதான். இதில் இன்னும் என்ன என்று சொன்னால், அந்த டேப் என்ற வார்த்தையை திருப்பி படித்தால் பேட் என்று வரும். தமிழில் பேசுவது போலவே அண்ணா அழகாக சொன்னார், டேப் த ரிச் அண்ட் பேட் த புவர் என்ற போது அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் வியந்தார்கள். அப்படி பொருளாதாரத்திலே ஒரு சமதர்மம், சமுதாயத்தில் சமத்துவம், இதையெல்லாம் நாங்கள் தொடக்கத்தில் சொல்வதற்கு என்ன காரணம்? இது வெறும் அரசியல் கட்சி அல்ல. அடுத்த தேர்தலை குறிவைத்து களத்தில் இறங்கியிருக்கிற சில ஆதாயம் தேடிகளைப் போல அல்ல. இதனால் வரை சொந்த வேலையை பார்த்து கொண்டிருந்து விட்டு அடுத்தவன் பணத்தில் ஊரையெல்லாம் சுற்றி எல்லா வாழ்க்கையும் பார்த்து விட்டு இப்போது வந்து நாடாள வந்திருக்கிறேன் என்று வந்திருக்கிற சில பேரும் இருக்கிறார்கள். இதெல்லாம் கால கொடுமை. யார் எந்த வேலைக்கு வர வேண்டும் என்பதை அவரவர்களே முதலில் தீர்மானிக்க வேண்டும், பின்னர் தான் மற்றவர்கள் தீர்மானிக்க வேண்டும். நான் எதற்கு லாயக் என்பதை முதலில் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு பொருத்தம் இல்லாத ஒரு வேலை எனக்கு கொடு என்று ஒரு இசைவாணனுடைய பணியினை நான் ஏற்க முடியாது. நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த சாலையிலே ஓடுகின்ற ஒரு பேருந்தை, பயணிகளோடு செல்லுகின்ற ஒரு பேருந்தை நம்முடைய கூட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் போய் வழிமறித்து நிறுத்தி அதில் இருக்கிற ஓட்டுநரை இறக்கிவிட்டு என்னை அந்த இடத்துல உட்கார வைத்தால் பயணிகள் கைதட்டி வரவேற்பார்களா? கோபமாக கேட்பார்கள், நான் வீடு சென்று கொண்டிருக்கிறேன், வேலை முடிந்ததற்கு பின்னால் கடும் களைப்பு, இதில் என்னை கூட்டம் நடத்துகிறவன் ஓரத்தில் நடத்தாமல் எதற்காக என் பேருந்தை வழிமறித்தாய்? எதற்காக ஒழுங்காக ஓட்டி வந்தவரை கீழே இறக்கி வைத்தாய்? இவர் யார் என்று கேட்கிற போது, இவரை தெரியாதா? இவர்தான் எங்கள் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர், நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் இருக்கிறார், எம்ஏபிஎல் படித்திருக்கிறார். அதெல்லாம் தெரியாதையா, அவனுக்கு பேருந்து ஓட்ட தெரியுமா, அதை மட்டும் சொல் என்று தான் கேட்பார். பேருந்திலே பத்திரமாக வீடு செல்ல விரும்புகிறவனுக்கு என் கல்வி தகுதி தேவையில்லை, என் பின்னணி தேவையில்லை, நான் யார் என்பது தேவையில்லை, எனக்கு பேருந்து ஓட்ட தெரியுமா என்று கேட்கிறவர்களுக்கு நாடாள வருகின்றவனுக்கு முதலில் அடிப்படை தகுதி என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஊருக்கு உழைத்திருக்க வேண்டும், மக்களுக்காக பாடுபட்டு இருக்க வேண்டும், அவர்கள் பிரச்சனையை தன் பிரச்சனையாக கருதி இருக்க வேண்டும், அதனால் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் சுமைகளையும் அவன் தோளிலே தாங்கி இருக்க வேண்டும், சிறைச்சாலை செல்ல வேண்டும் என்றாலும் இன்முகத்தோடு காத்திருக்க வேண்டும். இந்த பயிற்சியெல்லாம் பெற்றவர்கள் தான் நாடாள வர வேண்டும். வந்தால்தான் ஒரு நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் அவர்களுடைய பொருளாதார நிலை என்ன, வாழ்வாதாரம் என்ன, தொழில் என்ன, அதற்கு மூலம் என்ன, அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, என்ன கிடைத்தது என்ன கிடைக்கவில்லை, அதை எப்படி சரி செய்யலாம் என்கின்ற இந்த பார்வையும் இந்த அலசலும் அனுபவம் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஆனால் பல பேர் புறப்பட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு சில பேர் நாடாள வந்தவர்கள், அதை விட இன்னும் கொடுமை. மேடையிலே பேசுகிற முதலமைச்சர் இன்றைக்கு போராட்டம் அறிவித்திருக்கிறார்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டாக அறிவித்திருக்கிறார்கள். போராட்டத்தை அறிவிக்கிற போது கூட கூட்டாக அறிவித்தால் தான் அந்த கட்சி இப்போது இருக்கிற நிலையில் இருக்கும் என்ற கேவலமான நிலையில் இருப்பவர்கள். நான் இந்த நேரத்தில் ஒன்றை நினைவு கூறுகின்றேன், மகிழ்ச்சியோடு தான். யார் ஆட்சி நடத்துகிறார்கள் என்பதே இப்போது தெரியவில்லை, திமுகவா அதிமுகவா, முதலமைச்சர் யார், தளபதியா அல்லது பழனிசாமியா, அவரை எல்லோரும் நம்முடைய தோழர்கள், நான் மேடையில் பேசுகிற எல்லோருக்கும் சொல்வேன், அவரை நிறைய பேர் எடப்பாடி என்கிறார்கள், இவரை இபிஎஸ் ஓபிஎஸ் என்கிறார்கள், தயவுசெய்து அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள், பழனிசாமி பன்னீர்செல்வம் என்று சொல்லுங்கள். நானா இப்படி பேசுகிறேன் என்று ஆச்சரியப்படாதீர்கள், நான் காயப்பட்ட உள்ளத்தோடு பேசுகிறேன். 95 வயதாகிற கலைஞரை பெயர் சொல்லி அழைக்கிறார்கள், உரிமையில் பேசுகிறார்கள். இன்னொரு கட்சியில் இருக்கிற ஒரு அதிமேதாவி பெரியாரை பெயர் சொல்லி பேசுகிறார், அண்ணாவை பெயர் சொல்லுகிறார், ஆனால் ரொம்பவும் கண்ணியம் காக்கிறோம். இவர்கள் ஆளுகிறார்களா நாம் ஆளுகிறார்களா என்று நான் கேட்டதற்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த காவிரி பிரச்சனை மிக முக்கியமாக இந்த மேலாண்மை வாரியம் குறித்து பேச வேண்டும் என்று முதலில் ஒரு பிரச்சனை வந்தபோது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என்று எதிர்கட்சி தலைவர் தளபதி அவர்கள் ஒரு வேண்டுகோள் வைத்தார். ஆனால் அரசு செவிசாய்க்கவில்லை.
உடனே தளபதி அவர்கள் அறிவித்தார், நான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு மற்ற கட்சி தலைவர்களோடு பேசினார். எல்லோரும் இசைவு தெரிவித்தார்கள். 23ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் என்று திராவிட முன்னேற்றத்தின் செயல் தலைவர் அறிவிக்கிறார். அன்று மாலையே ஆட்சியாளர்கள் 22ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் என்கிறார்கள். அது மாதிரி இன்று காலை அனைத்து கட்சி கூட்டத்தை என்ன செய்யலாம் என்று யோசிப்பதற்காக 2ஆம் தேதி கூட்டுவோம் என்று தளபதி சொல்கிறார். உடனே 2ஆம் தேதி நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம் என்கிறார்கள். ஆக நாம் ஒன்றை செய்தால் அவர்கள் முந்திக் கொண்டு வந்து செய்கிறார்கள் என்பதை விட அவர்களை செய்ய வைக்கிற ஆற்றல் நம்முடைய செயல் தலைவர் தளபதிக்குத்தான் இருக்கு. எனக்கு நினைவுக்கு வருவது 1982ஆம் ஆண்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வைரவேல் காணாமல் போய்விட்டது. அது எப்படி காணாமல் போனது என்று கண்டுபிடித்து அதன் மீது நடவடிக்கை எடுக்க முயன்ற கோவில் அதிகாரி கொலை செய்யப்பட்டு விட்டார். இது குறித்து விசாரிப்பதற்கு அன்றைய MGR ஆட்சி பால் கமிஷன் என்று ஒன்றை நியமித்தது. தலைவர் அவர்கள் அப்போதான் நீதி கேட்டு நெடிய பயணம் எல்லாம் சென்றது. அந்த பால் கமிஷன் அதை விசாரித்து அறிக்கையும் தந்துவிட்டது. எதிர்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கேட்டார்கள், பால் கமிஷன் விசாரித்ததை அறிக்கை வந்துவிட்டதை ஏன் தரவில்லை? அதற்கு முதலமைச்சர் சொன்ன பதில், இன்னும் வரவில்லை, வந்தால் வைப்போம் என்றார். நீங்கள் வைக்கிறீர்களா அல்லது நான் வைக்கட்டுமா என்று கேட்டார். காரணம், கமிஷன் அறிக்கை என்பது கான்பிடென்சியல் என்று சொல்வதை போல ரகசியமாக அரசாங்கத்திடம் இருக்கும். அது எப்படி உங்களால் முடியும் என்றார்கள். மறுநாளே சட்டப்பேரவையில் கொண்டு வந்து பால் கமிஷன் அறிக்கை தலைவர் கலைஞர் அவர்கள் வைத்தார். அப்போதான் எல்லோரும் வியந்தார்கள், ஆட்சி நடத்துவது MGRா கலைஞரா என்று. அறிக்கை அவர்களிடம் இருந்தது, சட்டசபையில் வைத்தது தலைவர் கலைஞர். அதுபோல இன்றைக்கு தளபதி அவர்கள் எதை சொன்னாலும் அவர் சொன்னதற்கு பின்னால் தான் இன்றைய ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள் என்பதை விட ஒரு ஆளுகின்ற கட்சி, இங்கே அதிகாரத்தில் இருக்கிற கட்சி, நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய பலம் வைத்திருக்கிற ஒரு கட்சி, தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு எல்லோரையும் விட முன்னின்று தீர்க்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற ஒரு கட்சி ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கிறதா? என்ன வேடிக்கை! இதற்கெல்லாம் மோடி மசியக்கூடியவரா? அதைத்தான் நம்முடைய பழக்கரப்பியா பேசிக் கொண்டிருந்தார். மோடி இதற்கெல்லாம் செவி கொடுக்கின்ற ஒரு மனிதன் அல்ல, அவருக்கு இதில் உடன்பாடு கிடையாது. அந்த கட்சியை சார்ந்த ஒருவர் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார், அவர் ரொம்ப புத்திசாலி. வி வில் கமிட் சூசைடு என்று சொன்னார். எல்லோரும் என்ன நினைத்துக் கொண்டார்கள், இவர் தற்கொலை செய்து கொள்ள போகிறார் என்று. இவர் ஒட்டுமொத்தமாக நாங்கள் எல்லாம் தற்கொலை செய்து கொள்ள போகிறோம் என்கிறார். அதுதான் பொருள். நாங்கள் என்றால் இந்த நாட்டில் இருக்கிற விவசாயிகள் எல்லோரையும் சேர்ப்பு. அது அவர் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர். நான் அதற்கு மேல் இந்த இடத்துல அவரை பற்றி சொல்லக்கூடாது, ஒரு நல்ல நண்பர். தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் என்றவுடன் எல்லா ஊடகங்களும் அதையே செய்தியாக்குகிறது. இது என்ன கொடுமை! ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தனக்குரிய பொறுப்பிற்கு ஏற்ப செயல்பட வேண்டிய இடத்தில் செயல்பட வேண்டும். என்னால் இது முடியவில்லை என்று வேறு ஒன்றை நாடினால் இந்த பொறுப்பிற்கு நீ லாயக்கில்லை என்பதாகவே அர்த்தமாகி விடுகிறது. இறுதி வரை போராட வேண்டும், தன்னுடைய சக்தி அத்தனையும் பிரயோகிக்க வேண்டும். மக்கள் வாக்களித்து ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள், அது வேண்டாம் என்று தூக்கி எறிந்தால் என்ன அர்த்தம்? என்னால் இது ஆகவில்லை என்பதுதானே பொருளாகப்படுகிறது. அங்கே நின்று பேசுகிறார், நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன். ஊடகங்கள் அவரை சுற்றி செய்தி வந்தவுடன் உடனே அதை திசை திருப்பதற்கு என்ன செய்தார்கள் தெரியுமா? இன்னும் ஒரு 4 பேர் சேர்ந்து நாங்கள் ராஜினாமா செய்ய போகிறோம். ஏன் செய்யவில்லை? நேற்று எல்லா தொலைக்காட்சிகளிலும் அவர்களைத்தான் பேட்டி காண்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், கடைசியாக முதலமைச்சர் ஒத்துக்கொள்ளவில்லை, அதனால் நாங்கள் செய்யவில்லை. அவரை கேட்டுக்கொண்டுதான் சொன்னீர்களா அல்லது கேட்காமலே சொன்னீர்களா? இதெல்லாம் முடிந்தது. இன்றைக்கு ஒருவர் டெல்லியிலே உட்கார்ந்து பேட்டி கொடுத்திருக்கிறார், நான் இன்னும் 2 நாட்களில் கொண்டு போய் தருவேன். என்ன வேடிக்கை! இவர்கள் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், ஆளாளுக்கு ராஜினாமா செய்வேன் என்கிறார்கள், இல்லை என்கிறார்கள், கூடி பேசுகிறார்கள். இதுவரை எந்த முடிவையும் ஒரு அரசாங்கம் அறிவிக்கவில்லை. ஆனால் காவிரி மேலாண்மை வாரியம் இல்லை என்றால் கர்நாடகம் நமக்கு தர வேண்டிய தண்ணீரை தரமாட்டார்கள். சரி, அந்த வாரியம் வந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், உதாரணத்திற்கு உச்ச நீதிமன்றமோ அல்லது நடுவர் மன்றமோ இவ்வளவு தண்ணீரை கர்நாடகம் தமிழகத்திற்கு தர வேண்டும் என்று சொன்னால், கர்நாடகம் திறந்து விட்டால் தான் தண்ணீர், அவர்கள் இல்லை என்று சொன்னால் இல்லைதான். ஆனால் இந்த மேலாண்மை வாரியம் வருமையானால் அந்த மேலாண்மை வாரியத்தில் உறுப்பினர்கள் இருப்பார்கள். உறுப்பினர்கள் யார் யார் என்றால், கர்நாடகம், தமிழகம், புதுச்சேரி,
கேரளம் எல்லா மாநிலத்தினுடைய உறுப்பினர்களும் அதில் இருப்பார்கள். அத்தோடு அதற்கு ஒரு தலைவர் இருப்பார், அவர் மத்திய அரசின் சார்பில் இருப்பார். கர்நாடகத்தில் எந்தெந்த அணைகளில் இருந்தெல்லாம் தமிழகத்திற்கு தண்ணீர் விட வேண்டுமோ அந்த அணைகளை திறக்கிற சாவிகள் அனைத்தும் அந்த அரசிடமிருந்து இந்த வாரியத்தின் கைக்கு வந்துவிடும் என்பதுதான் நாங்கள் அதை கேட்பதற்கான அடிப்படை காரணம். பல பேருக்கு அது என்ன காவிரி மேலாண்மை வாரியம் என்னோ கேட்கிறார்கள், நாமும் சேர்ந்து கேட்போம் என்கிறார்கள். இதுதான் பொருள். அவர்கள் கைக்கு செல்லுமையானால் முறையாக எவ்வப்பொழுது எவ்வளவு தண்ணீர் தர வேண்டுமோ அதை தர வேண்டிய அந்த பொறுப்பு வாரியத்திற்கு வந்து சேர்ந்துவிடும். அதனால்தான் கர்நாடகம் அதை எதிர்க்கிறது. எங்கள் கையிலே தான் இது இருக்க வேண்டும் என்றால்தான் நான் தருவேன் அல்லது தர மாட்டேன் என்று சொல்ல முடியும் என்று. ஆக இடையிலே எங்களுக்கு நியாயம் பேச வேண்டியது மத்திய அரசு. மாநிலங்களுக்கு இடையிலே ஓடுகின்ற நதிகளை நாட்டுடைமையாக்க வேண்டும் என்ற கோரிக்கை ரொம்ப நாட்களாகவே இருக்கிறது. அப்படி இருந்தால்தான் எல்லாம் சரியாக இருக்கும். அது ஒரு நீண்டகால கோரிக்கை. ஆனால் இப்போது இருக்கிற நிலைமையில் காவிரியை நம்பித்தான் டெல்டா மாவட்டங்கள், அங்கு இருக்கிற விவசாயம், தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய பகுதிகள் சார்ந்து இருக்கின்றன. நிலத்தடி நீர் வற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் உச்ச நீதிமன்றம் சொல்கிறது தமிழகத்திலே நிலத்தடி நீர் இருக்கின்றது என்று சொல்லி. நிலத்தடி நீர் என்பது நிரந்தரமானது அல்ல. நான் இங்கு இருப்பவர்களுக்கு இன்றைய பிரச்சனையின் காரணமாக இதை நான் கொஞ்சம் விரித்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கோடை கொஞ்சம் நீளுமையானால், தொடர்ந்து வறட்சி நீடிக்குமையானால் நிலத்தடி நீர் தானாக கீழே போய்விடும். இது ஒரு அளவுகோல் அல்ல, அது நிரந்தரமும் அல்ல. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் இருக்கின்ற கடைமடை என்று சொல்லப்படுகின்ற பகுதிகளில் கடல் நீர் உள்ளே வருகின்ற காரணத்தினால் நிலத்தடி நீர் உப்பு கரித்திருக்கும். அப்படிப்பட்ட நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாது. உச்ச நீதிமன்றம் தமிழகத்திலே நிலத்தடி நீர் இருக்கிறது என்பதற்காக நமக்கு தர வேண்டிய நீரை குறைத்திருந்தாலும், தர வேண்டும் என்று சொன்னதையாவது முறையாக பெற வேண்டும் என்றால் இந்த வாரியம் அமைத்திட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. தீர்ப்பு சொல்லுகிற போதே உச்ச நீதிமன்றம் சொன்னது, இன்னும் 15 ஆண்டுகளுக்கு இந்த பிரச்சனை தொடர்பாக யாரும் உச்ச நீதிமன்றத்தை, எந்த நீதிமன்றத்தை அணுக முடியாது என்று சீல் வைத்து விட்டார்கள். இந்த நிலையில் இதை தர வேண்டிய தண்ணீரை முறையாக தருவதற்கு வாரியத்தை 6 வார காலத்திற்குள் அமைத்திட வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு ஒரு குழப்பம், சந்தேகம். எல்லோரும் சொன்னார்கள் நேற்று வரை காத்திருப்போம் என்று. உச்ச நீதிமன்றம் சொன்னது என்ன தெரியுமா? 6 வார காலத்திற்குள் மேலாண்மை வாரியத்தை அமைத்திட வேண்டும் என்றால் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும். இந்நேரம் அந்த வாரியம் செயல்பட ஆரம்பித்திருக்க வேண்டும். 29ஆம் தேதி 3 மணி வரை ஏதோ வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு காத்திருப்பதை போல இந்த அரசாங்கம் சொல்கிறது 29ஆம் தேதி 3 மணி வரை காத்திருப்போம். மத்திய அரசு சொல்கிறதா? இது சொல்கிற அரசு இல்லை, செய்கிற அரசு இல்லை. நான் சங்கடத்தோடு சொல்கிறேன், பல பிரதமர்களை நேரடியாக பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களைப் போல ஒருவரை சந்தித்ததே இல்லை. காரணம், யாரையும் மதிப்பதே இல்லை. தனி மனிதர்களை மட்டுமல்ல, நாடாளுமன்றத்தையே மதிப்பதில்லை. ஒரு கூட்டத்தொடர் 1 மாத காலம் நடைபெறுகிறது என்றால் 2 முறைதான் வருவார். அதுவும் 5 நிமிடத்திற்கு மேல் அவையில் உட்காருவதே கிடையாது. யார் பேசியதையும் அவர் கேட்டது இல்லை. அவரும் அங்கே நின்று மணிக்கணக்காக அவசியத்தை தவிர பேசியதும் இல்லை. டாக்டர் மன்மோகன் சிங் பல விவாதங்களின் போது முழு நாளும் இருந்திருக்கின்றார். குஜராத் இருந்திருக்கிறார், தேவகோடா இருந்திருக்கிறார், நரசிம்மராவ் இருந்திருக்கிறார். பண்டித நேரு அவர்கள் கூட்டத்தொடர் முழுவதும் இருந்ததாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாத, எவன் என்ன பேசினால் எனக்கு என்ன, எனக்கு அது ஒரு பொருட்டல்ல என்று கருதுவதை போல, யார் எவர் எந்த கருத்து சொன்னாலும் அதற்கு உடனடியாக பதில் சொல்ல வேண்டும். காரணம், அங்கே நான் திருச்சி சிவா என்பவன் தனி மனிதன் அல்ல, ஒரு கட்சியின் பிரதிநிதி. ஒரு மாநிலத்தின் சார்பாக அங்கு ஒரு பிரச்சனையை வைக்கிறேன் என்று சொன்னால் பிரதமர் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறவர். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அமைச்சரவை என்பது ஒரு கூட்டு பொறுப்பு. அதில் பிரதமர் என்பவர் ஃபர்ஸ்ட் அமங் தி ஈக்குவல்ஸ் என்று சொல்வதைப் போல அவர்களில் அவர் முதன்மையானவர். அதே நேரத்தில் அண்ணன் முரசொலி மாறன் தான் சொல்வார், டெல்லிக்கு எப்பொழுது நீ தமிழ்நாட்டை விட்டு வெளியே கிளம்பினாலும் உன்னுடைய பையில் உன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதற்கான அடையாள அட்டையை கையில் வைத்துக் கொண்டிரு. ஊரிலே இருக்கிற செல்வாக்கு எல்லா இடங்களிலும் இருக்கும் என்று எதிர்பார்க்காது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நான் முதலில் நாடாளுமன்ற உறுப்பினர், பின்னர் தான் மத்திய அமைச்சர் என்று சொல்வார். அதற்கு உதாரணத்தை யாரை சொல்வார் என்றால் வின்சென்ட் சர்ச்சில் எம்பி என்று தான் கீழே பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லி எழுதியிருக்கும். அந்த அளவிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பவர்கள்
புறக்கணிக்கப்படக்கூடியவர்கள் அல்ல, மிக முக்கியத்துவம் தர வேண்டியவர்கள். அவர்களில் ஒருவர் தான் பிரதமர் ஆகிறார். ஆனால் எந்த கட்சி தலைவர் எந்த கட்சி உறுப்பினர் பேசினாலும் அவர் பொருட்படுத்துவது இல்லை. இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது. இவர்கள் இப்போதான் நீதிமன்றத்திற்கு போக போகிறார்களாம். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்றத்தை அவமதித்தது. இங்க இருக்கிற பேசுகின்ற பேசிய எல்லோருக்குமே தெரியும். கர்நாடக அரசு, பக்கத்தில் இருக்கிற கேரளா, பல மாநிலங்கள் பல நேரங்களில் நீதிமன்றங்களுடைய உத்தரவை புறக்கணித்து அல்லது அதை பொருட்படுத்தாமல் இருந்திருக்கிறார்கள். எந்த நடவடிக்கையும் இருந்ததில்லை. இப்போது போய் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வதாக சொல்கிறார்கள். எங்களுக்கு தேவை அதுவல்ல. மேலாண்மை வாரியம் ஏன் அமைக்கவில்லை, அமைக்க மாட்டார்கள் என்பது எங்களுக்கு தெளிவாகவே தெரியும். பின்னர் அவர்களை எப்படி அமைக்க செய்வது என்கிற போதுதான் அரசியல் கட்சிகளுடைய பணியும் கடமையும் முன்னால் வந்து நிற்கிறது. அது ஆளுகிற மாநிலத்திற்கு அதிக பொறுப்பு இருக்கிறது. நான் உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேன், உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை என்ற காரணத்தால். பல பேர் பத்திரிகைகளில் படிக்கிறார்கள், இந்த சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவுகிறது. ஒரு நாளைக்கு 3 லட்சம் ரூபாய் செலவாகிறது நாடாளுமன்றம் நடைபெறுவதற்கு. அது அத்தனை விரயமாகிறது. இவர்கள் கூத்தடித்து செயல்பட விடாமல் தடுக்கிறார்கள் என்று. அது என்ன, 1 லட்சம் ரூபாய் கூட்டத்தொடர் நடப்பதற்கென்றால் இல்லை, அந்த செயலகம் செயல்படுவதற்கு எல்லாவற்றிற்கும் சேர்த்துதான். இந்த கூட்டத்தொடர் தொடங்கிய நாளிலிருந்து நேற்றைக்கு முன்தினம் வரை ஒரு நாள் கூட அவை நடவடிக்கைகள் நடைபெறவில்லை. ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை தவிர 2 தினங்களுக்கு முன்னால் மாநிலங்களவையிலிருந்து 2 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகிற தேர்தலின் காரணமாக ஒரு 60 பேர் ஓய்வு பெறுகிறார்கள். அந்த ஓய்வு பெறுகிற 60 பேரும் இந்த அவையில் பணியாற்றியதும் இனி அந்த அவைக்கு வர முடியாது என்ற நிலையினாலும் அவர்களுக்கு பிரிவு உபச்சார விடை தருகிற போது நாடாளுமன்றத்தில் அவர்கள் பேச வேண்டும் என்று விரும்புவார்கள். இந்த முறை நாங்கள் பேசிவிட்டு கிளம்புகிறோம், இனி இந்த வாய்ப்பு கிடைக்காது என்று உணர்ச்சி பூர்வமாக பேசுவார்கள். தலைவர்களும் அவர்களை பாராட்டி விடை கொடுத்து பேசுவார்கள். இந்த ஒரு பிரச்சனைக்காக எங்களை கேட்டுக்கொண்ட காரணத்தினால் அவையில் இருக்கின்ற தினந்தோறும் நடத்துகிற பிரச்சனையை நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு எல்லோரும் அமைதியாக இருந்தோம். அதிமுக மட்டும் குழப்பம் விளைவித்தது. ரொம்ப தீவிரவாதி பாருங்கள். அதனால உணர்ச்சி பூர்வமான பிரச்சனை. சில பேர் சொன்னார்கள், தூக்கி எறியுங்கள் அவர்களை வெளியில் என்று கூட பேசினார்கள். அந்த அளவிற்கு எல்லோரும், ஒரு 60 உறுப்பினர் தன் வாழ்க்கையின் ஒரு மிக முக்கியமான நிலையில் ஒரு பெரிய பொறுப்பிலிருந்து அதிலிருந்து வெளியே போகிற போது உணர்ச்சி பூர்வமாக நிற்கிறான், அவனை பேச விடாமல் தடுக்கிறீர்களே, இந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் நினைத்ததை சாதித்து விடுவீர்களா என்றார்கள். அதெல்லாம் அவர்கள் செவி கொடுத்து கேட்கவே இல்லை. பின்னர் அடுத்த நாள் எல்லோரும் கேட்டுக்கொண்டு அந்த ஒரு நாள் மட்டும் ஒரு 2 மணி நேரம் எல்லோரும் பேசினார்களே தவிர இந்த 14 நாட்களும் எதுவுமே நடைபெறவில்லை. அதற்கு 3 காரணங்கள். முதலாவதாக, காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸும் இன்னும் சில கட்சிகளும் ஒன்று சேர்ந்து பஞ்சாப் நேஷனல் வங்கி, இன்னும் சில வங்கிகளில் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை கடன் வாங்கி ஏமாற்றிவிட்டு வெளிநாட்டுக்கு ஓடிவிட்டார்கள். அது குறித்து பேச வேண்டும் என்றார்கள். நேற்றைக்கு கூட இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் தெற்கே இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலே லாக்கரை உடைத்து திருடன் திருடி கொண்டு போய்விட்டான், விருகம்பாக்கத்தில். அதற்கு சமூக வலைதளங்களில் இந்த ஜெயின் கூப்பியை மூல தோழர்கள் எல்லாம் ஒரு வடிவேலை போட்டு ஒரு படம் போட்டிருந்தார்கள். எதற்காக பூட்டையெல்லாம் உடைத்து தேவையில்லாமல் கடன் கட்டிருந்தால் இன்னும் அதிகமாகவே கொடுத்திருப்பான் அல்லவா, ஏன் பூட்டை உடைத்து திருடுகிறாய் என்று. அது மாதிரி வங்கியை ஏமாற்றி பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய், நான் இந்த பேச்சினுடைய சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கு இருக்கிற மக்களுக்காக. ஏதோ நாங்களெல்லாம் நாடாளுமன்றத்திற்கு சும்மா சென்று வருகிறோம் என்று கருதாதீர்கள். சில உணர்ச்சி பூர்வமான அடித்தளத்தின் பிரச்சனையை நீங்கள் சொல்லாமலே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் அள்ளி கொடுக்கிறார்கள். ஆனால் உங்கள் வீட்டு பிள்ளை கல்வி கடன் என்று ஒரு 4 லட்சம் ரூபாய் வாங்குவான். அந்த 4 லட்சம் ரூபாய்க்கு வட்டி. அவன் படித்து முடித்து விட்டு கொஞ்ச நாட்களில் வேலை கிடைக்காது, அந்த பணத்தை திருப்பி செலுத்த முடியாது. திருப்பி செலுத்தவில்லை என்கிற போது அவன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க ஆரம்பிப்பார்கள். வட்டிக்கு வட்டி என்று காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்றெல்லாம் போட்டு அது 4 லட்சம் ரூபாய் என்பது 7, 8, 9 என்று ஆகிவிடும். துடித்து தவிக்கிற போது வேறு வழி இல்லை என்றால் ஒன் டைம் செட்டில்மெண்ட் என்ற பெயரில் திருப்பி கட்டுங்கள் என்று சொல்வார்கள். இவன் கடன் உடன் வாங்கி கொஞ்சம் வட்டியை தள்ளுபடி செய்துவிட்டு திரும்பி கட்டினாலும் அவனை கொண்டு போய்
திரும்பி வராத கடன் என்று ஒன்று இருக்கிறது, நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் என்பிஏ என்று சொல்வார்கள். அதிலே மட்டுமில்லை, சிபில் என்று ஒன்று இருக்கிறது. சிபில் என்றால் என்ன தெரியுமா? அதிலே உங்களுடைய பெயர் வந்துவிடுமேயானால் இந்தியாவின் எந்த மூலையிலும் எந்த காலத்திலும் எந்த வங்கியிலும் நீங்கள் கடன் பெற முடியாது. உங்கள் பிள்ளை படிப்பதற்காக வாங்கிய ஒரு 400,000 ரூபாய் கடன், அதை வேலை கிடைக்காத காரணத்தினாலும் குடும்ப சூழலாலும் திருப்பி செலுத்த முடியவில்லை என்றால், வளர வேண்டிய ஒரு இளைஞன், வாழ வேண்டிய ஒருவன், எதிர்காலத்தில் தொழில் முனைவோராக மாற துடிக்கக்கூடிய ஒருவன் சிபில் என்ற பட்டியலில் இடம்பெற்று எல்லா வங்கியிலும் இணையதளத்தில் அது பதிவு செய்யப்பட்டு எங்கு சென்றாலும் உனக்கு கடன் இல்லை என்று சொல்லுகிற இந்த நாட்டில் பல ஆயிரக்கணக்கான கோடியை ஒருவனுக்கு அள்ளி கொடுக்கிறது இந்த அரசாங்கம் என்றால் என்ன நிர்வாகம்? பல முறை மன்றாடி இருக்கிறோம். நான் நிதியமைச்சரிடம் சொன்னேன், தயவு செய்து இந்த மாணவர்களின் கல்வி கடனையாவது இந்த நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் என்பதிலிருந்து விடுவீங்கள், அவர்களுக்கு வாழ்வு கொடுங்கள். அது மொத்த கடனிலே ஒரு 6% கூட வராது என்றெல்லாம் சொல்லி பார்த்தோம், யாரும் காதில் போட்டுக் கொள்ளவில்லை. இப்போது கூட பெண்கள் தினம், உலக மகளிர் தினம் மார்ச் 8 நடந்ததல்லவா? அன்றைக்கு எல்லோரும் பேசுகிற போது 1 நிமிடம் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். எல்லா கட்சியை சார்ந்தவர்களுக்கும் 1 நிமிடத்திற்குள் கருத்து சொல்ல வேண்டும். 1 மணி நேரம் தான் பேச முடியும் என்பதெல்லாம் இல்லை, 1 மணி நேரத்தில் பேசுகிற பயிற்சியும் வேண்டும். நான் பேசுகிற போது சொன்னேன், மகளிருக்கு உண்மையில் நாம் மரியாதை தருகிறோம் என்றால் அவர்களுக்கு பயன்படக்கூடிய அளவில், அவர்கள் பெருமைப்படக்கூடிய அளவில், உயர்வு பெறக்கூடிய அளவில் ஏதாவது செய்ய வேண்டும். அவர்களுக்கு நாடாளுமன்றம் சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு தருவதிலே மட்டுமல்ல, பெண்கள் மாதவிடாய் காலத்தில் பயன்படுத்துகிற சானிட்டரி நாப்கின்கள் என்பவைகளை GST வரியிலிருந்து விலக்கு செய்வீர்களானால் ஏழை எளிய பெண்கள் பல நோய்களுக்கு ஆளாகாமல் காப்பாற்றப்படுவார்கள் என்று நான் பேசினேன். பல பேர் இது நெருடலானது என்பார்கள். நெருடலானதா? எனக்கும் பெண் பிள்ளை இருக்கிறது, நானும் பெண்களோடு பிறந்திருக்கிறேன். அவர்கள் படுகிற பாடு, பல பேர் இதை வாங்குவதற்கு வழி இல்லாமல் பல்வேறு காரணங்களினால் தொற்று நோய்களுக்கு ஆளாகி தவிப்பது இந்த நாட்டில் இருக்கிறது. அதற்கு போய் வரியா 12%? தயவு செய்து இதை நீங்கள் பரிசீலியுங்கள் என்று பேசிய போது அவையின் தலைவர் வெங்கையா நாயுடு சொன்னார், இது நல்ல யோசனை, அரசாங்கம் ஏற்று செயல்பட வேண்டும் என்று சொன்னார். அது மாணவர்களின் கல்வி கடனாக இருக்கலாம், விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கலாம், பெண்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாங்கள் பேசுகிறோம். ஆனால் அதிமுகவினர் இந்த 14 நாட்களாக இங்கே எனக்கு முன்னாலே கருப்பையாம் செல்வேந்திரனும் சொன்னதைப் போல குழப்பம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதற்காக செல்லவில்லை, விவாதிக்க வேண்டும் அல்லது விவாதிக்காத பிரச்சனை. இதே காவிரி மேலாண்மை வாரியம் பிரச்சனையில் நானும் நாங்களும் சேர்ந்து பிரச்சனை எழுப்பிய போது வெங்கையா நாயுடு சொன்னார், பார்லிமெண்ட் என்றால் என்னவென்று தெரியுமா? டிபேட், டிஸ்கஸ் அண்ட் டிசைட், அதுதானே? விவாதியுங்கள், கருத்துக்களை எடுத்து வையுங்கள், பின்னர் முடிவெடுங்கள் என்றார். நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு தெரியும் இது விவாதிக்கக்கூடிய பிரச்சனை அல்ல, அரசாங்கம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்கள், நாங்கள் உட்கார்ந்து விடுகிறோம் என்று சொன்னோம். பதில் இல்லை. இந்த பஞ்சாப் நேஷனல் வங்கி தொடர்பாக காங்கிரஸ் கட்சியும் மற்றவர்களும் எடுத்து வைத்த பிரச்சனையை ஓரிரு நாட்களில் சில காரணங்களினால் அவர்கள் மெல்ல தங்கள் போராட்டத்தை மென்மைப்படுத்திக் கொண்டார்கள். அதற்கு பல்வேறு காரணங்கள். ஆனால் அதே நேரத்தில் ஆந்திராவுக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து வேண்டும் என்று தெலுங்கு தேசம் கட்சியும் அங்கிருக்கிற இன்னும் 2 கட்சிகளும் போராட்டம் நடத்தியது. காவிரி மேலாண்மை வாரியத்திற்காக தமிழகத்தை சார்ந்த நாமும் போராட்டம் நடத்தினோம். இந்த நிலையில் என்ன நடந்தது தெரியுமா? தெரிந்து கொள்ளுங்கள், மோடி எப்படிப்பட்டவர் என்பதற்காக போராட்டம் நடத்துகிற இந்த கட்சிகளை கொஞ்சம் அமைதிப்படுத்தினால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடரும், அங்கே மசோதாக்கள் நிறைவேறும், சட்டங்கள் நிறைவேறும், விவாதங்கள் நடைபெறலாம் என்றால் இருவரையும் தானே அழைத்து பேசியிருக்க வேண்டும். ஆனால் அந்த கட்சியின் மூத்த அமைச்சர்களும் அந்த கட்சியின் மூத்த தலைவர்களும் தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்தவர்களை தனியாக அழைத்து பேசினார்கள். அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நான் நேரடியாகவே பார்த்தேன். என்ன பேசினார்கள் தெரியுமா? உங்களுக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து என்றால் என்னவெல்லாம் சலுகைகள் உண்டோ அதையெல்லாம் தருகிறோம், ஆனால் அந்த பெயரில் தரமாட்டோம். காரணம், அந்த பெயரில் கொடுத்தால் பீகார் ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருக்கிறது, இந்தியாவின் இன்னும் சில பகுதிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், எனவே அதை தர முடியாது, நாங்கள் தருவதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று 1000 கோடியாக அதிகரித்துக் கொண்டே போகிறார்கள். இதற்காக இதை வைத்துக் கொள்ளுங்கள், இதற்காக இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று. ஆனால் அவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. எங்களுக்கு மக்களிடம் சொன்ன வார்த்தை வேண்டும், சிறப்பு மாநில அந்தஸ்து, இவ்வளவுதான். இன்னொரு கட்சி அழைத்து தனியாக பேசுகிறார்கள், கூட்டம் போட்டு பேசுகிறார்கள்,
ஆனால் தமிழகத்தில் இருந்து அனைத்து கட்சியினர் இங்க இருக்கிற அரசாங்கம் முயற்சி எடுத்து தளபதி சொல்லி எல்லா கட்சிகளும் சேர்ந்து நாங்கள் உங்களை சந்திக்க வேண்டும் என்று பிரதமரை கேட்கிறார்கள். இன்னொரு மாநிலத்தில் கூட்டணி கட்சியினரை இவ்வளவு பரிந்து செய்கின்ற மத்திய அரசு நம்முடைய அனைத்து கட்சியினரையும் பிரதிநிதிகளை கூட சந்திக்கவில்லை. நாடாளுமன்றத்தில் இருந்து எங்களை அழைத்து அதை சொல்லவில்லை. இன்னும் அது ஒன்றும் பெரிய காரியமே அல்ல. எழுந்து நின்று இந்த வாரியம் அமைக்கப்படும் என்றாலே போதும். ஆனால் நீர்வளத்துறை அமைச்சர் முடியாது என்கிறார். நீர்வளத்துறை செயலாளர் இன்னொரு கருத்தை சொல்கிறார். ஆக குழப்பம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இதற்கிடையில் ஏமாந்து போன தாங்கள் எதிர்பார்த்தது கிடைக்காது என்ற நிலையில் தெலுங்கு தேசம் கட்சியினர் மிக துணிச்சலாக இத்தனை நாட்கள் கூட்டணியில் இருந்தார்கள். தேர்தல் வரப்போகிறது, எனவே அவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று கூட்டணியிலிருந்து விலகி வேகமாக மக்களவையில் மத்திய பாஜக அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிறார்கள். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்றால் 50 பேர் 55 பேர் அங்கே கையெழுத்திட வேண்டும். அவருடன் இருந்தது 30% தான். மற்றவர்களையும் சேர்த்து 80 பேர் நம்பிக்கையில்லா தீர்மானம் தருகிறார்கள். நாங்கள் இப்போது எதிரே இருக்கிற தமிழக மக்களிடம், எங்கள் கட்சிக்கு அப்பாற்பட்ட நடுநிலையாளர்கள் ஓரத்தில் இருந்தால் அவர்களிடம் கேட்கிறோம். மோடி அரசு தமிழகத்தை வஞ்சித்து விட்டது. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காமல் ஏமாற்றி விட்டது. அதன் விளைவாக தமிழகம் பாலைவனமாக மாறப்போகிறது. ஏற்கனவே விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு சாகிற போது எங்களை ஏமாற்றிய உங்கள் ஆட்சி இருக்கக்கூடாது என்ற தைரியம் அதிமுகவுக்கு இருந்திருக்குமேனால் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் அவர்களும் கையெழுத்திட்டிருக்க வேண்டும். அல்லது அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வருகிற போது இவர்கள் அந்த அரசாங்கத்தை எதிர்த்து பேசியிருக்க வேண்டும். மாறாக அந்த தீர்மானத்தை முன்வைத்து விவாதத்திற்கு கூட எடுத்துக்கொள்ள முடியாமல் மக்களவையை ஸ்தம்பிக்க செய்ததுதான் அதிமுகவின் சாதனை. ஊர் மக்களை சொல்லுங்கள். அவையின் தலைவர் சுமித்ரா மகாஜன் சொன்னார், பொதுவாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிராகரிப்பதற்கு வழி தேடுகின்ற ஆளுகின்ற கட்சியின் சார்பாக அங்கே நடைபெறக்கூடியதில் அவர் கொஞ்சம் மாறுபட்டு சொல்கிறார், நான் எடுத்துக்கொள்கிறேன், ஆனால் அவை அமைதியாக இருந்தால் எடுத்துக்கொள்கிறேன். குழப்பம் ஏற்படுத்திய ஒரே கட்சி அதிமுக மட்டும்தான். 1-2 என்று 80 பேர் கையில் அட்டையை பிடித்துக் கொண்டு நின்றார்கள். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தால் மோடி அரசினுடைய எல்லா தவறுகளும், இங்கே எப்படி பகுத்தறிவு பாழாகிறது, விஞ்ஞானம் பாழாகிறது, கல்வி பாழாகிறது, மாநில உரிமைகள் பறிபோகின்றது, மத உரிமைகள், சிறுபான்மையினர் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள், பொருளாதாரம் எப்படி சிதைந்து கிடக்கிறது, மாநிலங்கள் இப்படி வஞ்சிக்கப்படுகிறது என்பது எல்லாவற்றையும் விலாவரியாக எல்லோரும் பேசியிருக்கலாம். எல்லோரும் கடுமையாக பேசலாம். அந்தந்த மாநிலத்தின் பிரச்சனைகள் பேச வருகிற போதுதான் இங்கே சொன்னாரே உலகமே பார்க்கிறது என்று உலகமே பார்க்கும். இந்திய நாடாளுமன்றத்தில் நடைபெறுகிற ஆட்சியின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் விவாதம் நடைபெறுகிறது. பல கட்சிகள் பேசுகின்றன, இந்த அரசினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுகின்றன என்கிற போது இந்த அரசினுடைய தவறுகள் அத்தனையும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கும். அதை தடுத்து நிறுத்திய ஒரே தவறை செய்தது அதிமுக மட்டும்தான். இங்கே என்ன வேடம் போடுகிறீர்கள்? நாடாளுமன்ற காந்தி சிலைக்கு முன்னால் நின்று அட்டையை வைத்துக் கொண்டு நிற்பது, உள்ளே வந்து கூவுவது, இங்கே வந்து தற்கொலை செய்து கொள்வேன் என்பது, ஊரிலே முனையிலே உட்கார்ந்து பட்டினி போராட்டம் நடத்துவேன் என்பது, இதெல்லாமா மத்திய அரசை மசிய செய்வதற்கான வழிமுறை? இல்லை. எப்பொழுது நீ எங்களுக்கு சாதகமாக இல்லையோ நான் உன்னை எதிர்ப்பேன் என்ற துணிச்சல் இவர்களுக்கு இல்லை. காரணம் முதுகல் இல்லை. இதெல்லாம் நாங்கள் அடுத்தவர்களுக்கு வேதம் சொல்வதாக நீங்கள் கருதாதீர்கள். 1971 முதல் தமிழகத்தில் மிக அதிகமான பெரும்பான்மை பெற்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். சட்டப்பேரவையில் 184 இடங்கள், நாடாளுமன்றத்தில் 25 இடங்கள். இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி பொறுப்பேற்றார். அந்த காலத்திலே அவர் எடுத்த முற்போக்கான திட்டங்கள், அவர் நிறுத்திய குடியரசுத் தலைவர், எல்லாவற்றையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்தது. தோழமையாகத்தான் தேர்தலிலே போட்டியிட்டோம். பல முடிவுகளுக்கு துணை நின்றோம். அந்த காலகட்டத்தில் 1975 ஜூன் 25 தன் அரசியல் எதிர்காலத்திற்காக, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அன்றைய இந்திரா காந்தி அம்மையார் அவசர நிலை பிரகடனம் செய்கிறார். அவசர நிலை என்பது இந்திய நாடு அறிந்திராத ஒன்று. அரசியல் சட்டம் ஒரு பிரிவை வைத்திருந்தாலும் பயன்படுத்த தேவையில்லாத ஒன்று. ஆயுதம் கையில் வைத்திருக்கலாம், நினைத்த நேரத்தில் எல்லாம் எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது. அது காவலர்களாக இருந்தாலும் சரி, அதிகாரத்தின் உத்தரவின் பேரில் தான் எடுக்க முடியும் என்பதை போல சட்டம் இருக்கிறது, ஆனால் பயன்படுத்த முடியாது. கூட்டணி கட்சி இருந்து விட்டு போகட்டும், நமக்கு என்ன என்று திராவிட முன்னேற்ற கழகம் வாளா இருக்கவில்லை.
அடுத்த நாள் நன்றாக நினைவில் வையுங்கள், ஜூன் 25 அவசரநிலை பிரகடனம், ஜூன் 27 திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு கூடுகிறது. செயற்குழுவில் தீர்மானப்பட்ட நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்ன தெரியுமா? ரிவோக் எமர்ஜென்சி, ரெஸ்டோர் டெமோக்ரசி, ரிலீஸ் த பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ். அவசரநிலை திரும்ப பெறுங்கள், ஜனநாயகத்தை நிலைநிறுத்துங்கள், சிறையில் இருக்கிற தலைவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று இந்தியாவில் தீர்மானம் போட்ட முதல் கட்சி திமுக தான், கூட்டணி கட்சி. மாலையில் கடற்கரையில் சீரணி அரங்கில் கூட்டம், தலைவர் முழங்கினார், ஆட்சியில் இருக்கிறோம், அவர்களோடு சேர்ந்துதான் போட்டியிட்டோம், வெற்றி பெற்றோம், நேசக்கரம் நெருங்கியவர்கள், அதற்காக பார்க்க முடியாது, ஜனநாயகம் என்று வருகிற போது யார் எதிரன் என்றாலும் எதிர்த்து குரல் கொடுப்போம் என்று சொன்னார். இந்திரா காந்தி அம்மையார் அழைத்து சொன்னார்கள், வேண்டாம், விபரீதம், நான் தேர்தலை போது நடத்தப் போவதில்லை, உங்களுக்கு இன்னும் சில மாதங்களில் தேர்தல் வரப்போகிறது, நான் உங்களுக்கு நடத்தப் போவதில்லை, ஒரு வருட காலம் பதவி நீட்டிப்பு தருகிறேன், நீங்கள் தேர்தலே இல்லாமல் இன்னும் ஒரு காலம் முதலமைச்சராக இருக்கலாம் என்று சொன்ன போது தலைவர் கலைஞர் சொன்னார், எனக்கு ஆட்சி தேவையில்லை, இந்த நாட்டிற்கு ஜனநாயகம் தேவை என்று சொன்னார். யோக்கியதை இருக்கிறது எங்களுக்கு பேசுவது. பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறோம், விமர்சனங்கள் பல வந்தன, ஆனால் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளவில்லை. அன்றைக்கு இருந்த பாரதிய ஜனதா ஆட்சியில் அண்ணன் முரசொலி மாறனும் அண்ணன் பாலு அவர்களும் அமைச்சர், அப்போது அங்கிருந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முரளி மனோகர் ஜோஷி பல்கலைக்கழகங்களில் சோதிடத்தை ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வருகிறார். இது என்ன பிற்போக்குத்தனம்? விஞ்ஞானத்தை சொல்லித்தர வேண்டிய பல்கலைக்கழகங்களில் அறிவை மடமையாக்குகின்ற சோதிடம் ஒரு பாடமா என்ற கேள்வி எழுந்த போது விவாதம் நாடாளுமன்றத்தில் வருகிறது. அண்ணன் முரசொலி மாறன் என்னை அழைத்து சொன்னார், சில குறிப்புகளை தந்து நாடாளுமன்றத்தில் பேசு. எப்படி பேசுவதண்ணா, எந்த அடிப்படையில், எந்த நிலையில் நின்று பேசுவது என்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் ஒன்று விவரமாக உனக்கு சொல்ல விரும்பவில்லை, நம்முடைய கட்சி கூட்டங்களிலும் மாநாடுகளிலும் சீர்திருத்த கருத்துக்களை பேசுவாய் அல்லவா, அதை போல பேசு என்று சொன்னார். அண்ணா, நாம் கூட்டணியில் இருக்கிறோம், நீங்களெல்லாம் அமைச்சராக இருக்கிறீர்கள், அதனாலே நாங்கள் அவர்களுடைய மனம் நோகிற மாதிரி பேசினால் சங்கடமாக இருக்காதா என்றேன். என்னையா கூட்டணி, என்னையா அமைச்சர் பதவி, கொள்கைக்கு மேல போயா என்று தான் சொன்னார். நான் அதில் பேசுகிற போது பேச்சு வேகத்தில் உணர்ச்சி வசப்பட்ட அல்ல, உணர்ச்சி வசப்பட்ட நேரத்தில் நான் ஒன்று சொன்னேன், திராவிட முன்னேற்றம் கொள்கையில் உறுதியாக நின்றிருந்திருக்கிறது என்பது காரணம் அவசர நிலை, ஒரு உதாரணம். அதுபோல இன்றைக்கும் உங்களோடு கூட்டணியில், அதற்காக நீங்கள் செய்வதற்கெல்லாம் நாங்கள் தலையாட்ட முடியாது. தவறுகள் நடக்கிற இடத்தில் திமுக இருக்காது, திமுக இருக்கிற இடத்தில் தவறுகள் நடக்காது. விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார், சோதிடத்தை போல பைத்தியகாரத்தனம் எதுவும் இல்லை என்று, அவரை பின்பற்றுகிற நீங்களா இதை செய்வது என்று. மாலையில் அண்ணன் மாறன் அவர்கள் அதை அழைத்து கேட்டார், என் பேச்சின் அந்த நகலை வாங்கி படித்தார், பின்னர் தலைவரிடம் சொல்லியிருப்பார் போல இருக்கிறது. மறுநாளைக்கு மறுநாள் இதே வடசென்னையில் கூட்டம், தலைவர் பேசுகிறார், நாங்கள் டெல்லியில் தான் இருக்கிறோம், பின்னர் செய்தியின் மூலமாக அறிகிறோம், தலைவர் கூட்டத்தில் பேசுகிறார், நாடாளுமன்றத்தில் சோதிடத்தை பாடமாக வைக்கக்கூடாது என்ற விவாதத்தில் பேசிய கழக உறுப்பினர் தம்பி திருச்சி சிவா பேசுகிற போது இடையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார், கூட்டணியில் இருக்கிறோம், ஆனால் தவறுகள் நடக்கிற இடத்தில் திமுக இருக்காது, திமுக இருக்கிற இடத்தில் தவறுகள் நடக்காது என்று சொல்லியிருக்கிறார். இது அவருடைய சொந்த கருத்து என்று நான் சொல்ல மாட்டேன், இது என்னுடைய கருத்து, இது திமுகவின் கருத்து. இப்போது புரிகிறதா? மத்தியில் இருக்கிற அரசை எதிர்த்து ஏன் நீங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்திலே துணிச்சலாக கேட்கக்கூடாது என்று சொல்லுகிற யோகிதை திராவிட முன்னேற்றத்திற்கு இருக்கிறதா இல்லையா? கூட்டணியில் இருந்த போதும் ஜனநாயகம் காப்பதற்கு எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறோம், கூட்டணியில் இருந்த போதும் பகுத்தறிவு கொள்கையை பணையம் வைக்க விரும்பாமல் அவர்களோடு நாங்கள் வாதிட்டிருக்கிறோம், வம்பு செய்திருக்கிறோம், ஆட்சி பதவி தேவையில்லை என்று தூக்கி எறிந்து விட்டு கூட வெளியே வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைய தமிழகத்தை ஆளுகின்ற அதிமுக, மத்தியிலே ஆளுகின்ற இந்த அரசின் பல தவறுகள், இப்போது குறிப்பாக இந்த காவிரி மேலாண்மை வாரியம் நம் உயிராதா உயிர் பிரச்சனை, எதிர்காலத்தை கொஞ்சம் கற்பனை செய்யுங்கள். தென்னாப்பிரிக்கா ஜீரோ டே என்பதை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சில மாதங்களில் தென்னாப்பிரிக்காவில் ஒரு நாளைக்கு, இப்போது ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு தெரியுமா தண்ணீர் தருகிறான், எல்லாவற்றிற்கும் சேர்த்து, குடிப்பதற்கு, குளிப்பதற்கு, சமைப்பதற்கு, எல்லாவற்றிற்கும் சேர்த்து ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 60 லிட்டர் தண்ணீர். இன்னும் நாட்கள் நகர நகர அது குறையும். ஜீரோ டே என்று வருகிற போது ஒன்றும் கிடையாது, ஆங்காங்கே வைக்கிற இடங்களில் விற்பனைக்கு மட்டும்தான் இருக்கும்.
மனிதர்கள் பதவிக்கும் பணத்திற்கும் மண்ணுக்கும் போரிட்டுக் கொண்டதற்கு போக குடித நீருக்கு சண்டையிடுவான் என்ற அவல நிலை தென்னாப்பிரிக்காவில் இருப்பது இங்கே வருவதற்கு ரொம்ப நாளாகாது. தஞ்சை தரணையில் பல இடங்களில் 100 அடி ஆழத்தில் கிடைத்த தண்ணீர் 500 அடிக்கு போய்விட்டது. ஏற்கனவே ஹைட்ரோ கார்பன், நியூட்ரினோ, மீத்தேன் என்ற அடிப்படையில் நம்முடைய மண்ணின் வளத்தை பாழாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதிலும் கிடைக்க வேண்டிய காவிரி தண்ணீரும் கிடைப்பதற்கு உத்தரவாதம் இல்லை என்றால் இந்தியா என்பது ஒரு நாடு, இதில் பல மாநிலங்கள் இருந்தாலும் கூட்டாட்சி தத்துவத்திலே நாம் இணைந்து வாழ்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஒரு மாநிலம் வஞ்சிக்கப்படுகிறது, இன்னொரு மாநிலத்தால் அதை மத்திய அரசு வேடிக்கை பார்க்கிறது என்று சொன்னால் தேர்தல் வெற்றி மட்டும்தான் குறிக்கோளா? இவர்களுக்கு மக்களின் உயிர் பிரச்சனை இல்லையா? உணவு பிரச்சனை இல்லையா? குடிநீர் பிரச்சனை இல்லையா? நாளை தஞ்சை தரணி வறண்டு போனால் சென்னையில் இருக்கிறவன் கையில் காசு இருக்கும், வாங்குவதற்கு அரிசி இருக்காது. 1930வது ஆண்டு ஜெர்மனி நாட்டிலே பணவீக்கம் வந்தபோது வேலைக்கு போனவன் பையிலே பணம் வாங்கி கொண்டு வந்தான் கூலியில். அந்த பையனரைய பணத்தை கொண்டு பையனரைய அவனால் ரொட்டி வாங்க முடியவில்லை. அதுபோல ஒரு நிலை வரும், பணம் இருக்கும். மோடி சொல்லுகிற பொருளாதாரத்தில் காசு வரும், இவர் சொல்லுகிற பொருளாதாரத்தில் கட்டடங்கள் உயரும், வயிறு காய்ந்து கொண்டிருக்கும். வேண்டுமானால் செய்வார். விண்வெளி ஆராய்ச்சிக்கு செல்கிறவனை போல ஒரு தட்டிலே 2 மாத்திரை வைத்து சாப்பிடு, பசி வராது என்று வேண்டுமானால் அதிமேதாவி ஐயா மோடி அவர்கள் சொல்லலாம். அது ஆகுமா? நமக்கு வளர்கிற பிள்ளைகள், வாழ வேண்டிய பிள்ளைகள், நான் இங்கே எதிரே இருக்கிற தாய்மார்களுக்கு சொல்வேன், எவ்வளவு நேரமாக காத்திருக்கிறீர்கள்? என்ன காரணத்துக்காக? ஒன்னும் நலத்திட்ட உதவியும் கிடையாது, காசு பணமும் கிடையாது. நீங்கள் இந்த இயக்கத்தை நம்பி எதிரே வந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் கிளம்பி வருகிற போது உங்கள் வீட்டு பிள்ளைகள் விளையாண்டு கொண்டிருந்திருப்பார்கள். இப்போது நீங்கள் திரும்பி போகிற போது தூங்கி போயிருப்பார்கள். உண்டார்களா அல்லது உண்ணாமலே உறங்கி விட்டார்களா? அம்மாவை காணவில்லை என்பதால் அந்த பிள்ளை யார் கொடுத்தும் சாப்பிடாமலே கூட தூங்கியிருக்கும். அதையெல்லாம் மறந்துவிட்டுதானே இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தை நாங்கள் காப்பாற்றுவோம் என்ற நம்பிக்கை தான் இந்த நேரத்தில். அம்மா, இன்னும் ஒரு 20 ஆண்டு காலம் கழித்து உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் வீடு வாங்கி வைக்கலாம், காசு பணம் சேர்த்து வைக்கலாம், படிக்க வைக்கலாம், வாகனம் வைத்திருக்கலாம். குடிப்பதற்கு தண்ணீர் இருக்குமா தெரியாது, உண்ணுவதற்கு சோறு கிடைக்குமா தெரியாது. விளைநிலங்கள் கட்டடங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன, ஆறுகள் வறண்டு கொண்டிருக்கின்றன, வானம் பொய்த்து கொண்டிருக்கின்றது, கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைக்காமல் போகிறது. கடல் நீரை குடிநீராக்குகின்ற அறிவாளி தலைவர் கலைஞர் ஆட்சியைப் போல இல்லாமல் எல்லாம் வறண்டு போய் கிடக்கிறது. தொலைநோக்கு பார்வை இல்லாத ஆட்சியாளர்கள், எதிலே என்ன கிடைக்கும் என்று பார்க்கக்கூடியவர்கள், எதிர்காலம் பெரிய வினாக்குறி. மத்தியில் இருக்கிற அரசு பெரும்பான்மை என்ற பலத்தை வைத்துக் கொண்டு நினைத்ததையெல்லாம் செய்ய நினைக்கிறது. நினைத்ததையெல்லாம் செய்யலாம், ஆனால் தமிழ்நாட்டை வஞ்சிக்க மட்டும் நினைத்தால் நீங்கள் வாங்கி கட்டிக் கொள்ளப் போவது இந்த மண்ணாகத்தான். பல பேருக்கு வரலாற்றை சொல்லிக் கொடுத்த மண் தமிழக மண். நான் நேரங்கருதி சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் முன்னால் ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் நடத்திய இந்த கூட்டம், இவ்வளவு விமர்சனமையான ஏற்பாடு, நாங்கள் எடுத்து வைத்த கருத்துக்கள் எல்லாம் அடுத்த ஆட்சியை கைப்பற்றி அதிகாரத்திலே உட்கார வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, அதை கொண்டு உங்கள் வாழ்வை வளமாக்க வேண்டும் என்பதற்காக, இந்த ஆட்சியால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, மொழியை, இனத்தை, இந்த மண்ணின் வளத்தை, எல்லாவற்றிற்கு மேல் நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் தெம்பும் திராணியும் உடையவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டுமே தவிர முதுகெலும்பு இல்லாதவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது. அதிமுக கட்சிக்கு உண்மையிலேயே ரோஷம் இருக்குமேனால், உண்மையிலேயே மத்திய மோடி அரசு தமிழகத்தை வஞ்சித்து விட்டது என்று அவர்கள் பேசுவது உண்மையாக இருந்தால், திங்கட்கிழமை கூட இருக்கிற நாடாளுமன்ற கூட்டத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மற்ற கட்சிகள் கொண்டு வருகிற போது அதை அவர்களும் சேர்ந்து ஆதரித்து அதற்கு ஆதரவாக வாக்களித்தால் தான் தமிழ்நாட்டில் நடப்பதற்கான யோகியதை உள்ளவர்கள், இல்லாவிட்டால் இங்கு எங்கும் நடமாடுவதற்கும் பேசுவதற்கும் அருகதை இழந்தவர்களாக மாறிவிடுவார்கள். இந்த நிலை தொடரக்கூடாது என்றால் இந்த ஆட்சி தொலைகிற நாள் தான் தமிழகத்தின் விடிவு நாள். இந்த ஆட்சியாளர்கள் மாறுகிற நாள் தான் நம்முடைய வாழ்வு வளமாகிற நாள். என்றைக்கு தளபதி மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகிறாரோ அன்றைக்கு தான் தமிழகத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும். அந்த நாளை நோக்கி நடைபோடுவோம். மோடிக்கு கருப்பு கொடி காட்டுவோம் என்பதோடு மட்டுமல்ல, கருப்பு சிவப்பு கொடியை நாடாள வைப்போம் என்பதும் நாம் ஏற்கின்ற சூளுரையாக இருக்கட்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றியும் தம்பி சேகர் பாபுவுக்கு என் பாராட்டையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.